ஹாய், டிஎன்பிஎஸ்சி கிரேசி சேனல்ல தமிழ் உரைநடையில 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல உள்ள உரைநடை தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற உரைநடை 7வது உரைநடை, அதாவது சிற்றக்கல் ஒளி அப்படிங்கிற உரைநடை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டிஎன்பிஎஸ்சி கிரேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த உரைநடை கொஞ்சம் பெருசா இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அதனால நான் ரெண்டு வீடியோவா போஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு அடுத்த வீடியோவும் பாருங்க. சிற்றக்கல் ஒளி மேப்பு சிவஞானம், இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சிவஞானம் அவர்கள் எழுதிய எனது போராட்டம் அப்படிங்கிற நூல்ல இருந்தான் கொடுத்திருக்காங்க. எனது போராட்டம் அப்படிங்கிற நூல்ல அவருடைய வரலாறு தான் அவர் எழுதியிருப்பாரு. அதுதான் நமக்கு இங்க உரைநடைய கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். நுழையும் முன் இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கதை கேட்கும் வழக்கம் சிறிய வயது முதல் அனைவருக்கும் இருக்கிறது. கேட்பது குறைந்து போய் கதை படிப்பது அதன் அடுத்த படிநிலை. அதுவே ஒருவரை படிப்பாளியாகவும் படைப்பாளியாகவும் பக்குவப்படுத்துகிறது. அப்படியான ஒரு படைப்பாளி தன்னை முன்வைத்து தன் நாட்டின் வரலாற்றை கூறும் நிலை சிலருக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. வரலாற்றின் போக்கினை மாற்றி வடிவமைத்தவர்களின் வாழ்க்கை கதையை தன் வரலாறாக படிப்பது நம்மையும் அந்த வரலாற்று பாத்திரமாக உணர வைக்கும். சிவஞானம் அவர்கள் அவரோட வரலாறு தான் அப்படியே எழுதியிருப்பாரு. அந்த வரலாறை படிக்கும் போது நாமே அந்த கதாபாத்திரமா உணர வைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுல எதுவும் கொஸ்டின்ஸ் இல்ல, ஒரு தடவை படிச்சுக்கோங்க. வந்து தன் வரலாறு கூறுதல் அப்படிங்கறதால இது அவரே அப்படியே சொல்ற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1906 மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது. அந்த ஆண்டில்தான் காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டை தனித்து நோக்கினாலும் வரலாற்று சிறப்புருக்கிய நிகழ்வுகள் பல அவ்வாண்டில் நடைபெற்றன. வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இத்தகைய சிறப்புள்ள ஆண்டில் ஜூன் 26 சென்னை 1000 விளக்கு வட்டம் சால்வன் குப்பம் என்னும் பகுதியில் நான் பிறந்தேன். அதாவது அவர் பிறந்ததை சொல்லியிருக்காரு. எந்த வருடம்னா 1906, அந்த வருடத்துல நடந்த இன்சிடென்ட் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த வருடத்துல 3 இன்சிடென்ட் நடந்திருக்கு, நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. 1906 காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவில சத்தியாகிரகம் அப்படின்ற போரை தொடங்கி வச்சிருக்காரு, அது ஒரு பாயிண்ட். அடுத்தது தமிழ்நாட்டுல வ.உ.சி. உங்களுக்கு தெரியும், அவர் கப்பலோட்டியே தமிழன் அப்படின்னு சொல்லுவோம். வ.உ. சிதம்பரனார் வந்து சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு. அந்த 1906 ஜூன் 26 தான் சிவஞானம் அவர்கள் பிறந்திருக்காங்க. 1906 மூன்று சம்பவம் கொடுத்திருக்காங்க. இது எப்படி கேட்கலன்னா, 1906 நடந்த சம்பவத்தில் தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்ற மாதிரி 4 சென்டென்ஸ் கொடுத்து கேட்கலாம். 3 பாயிண்ட் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, காந்தியடிகள் சத்தியாகிரகம் எங்கன்னா தென்னாப்பிரிக்கால. 2வது பாயிண்ட், வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை ஆங்கிலேயருக்கு எதிராக தொடங்கினார். 3வது பாயிண்ட், ஜூன் 26 சிவஞானம் பிறந்திருக்காரு. எந்த இடத்துலன்னா சென்னையில உள்ள 1000 லைட்ஸ், அதான் 1000 விளக்கு, அங்கதான் பிறந்திருக்காரு. நான் பிறந்த வட்டத்துக்கு 1000 விளக்கு என பெயர் இருப்பினும் என்னை பெற்றெடுத்த குடும்பம் வறுமை என்னும் இரு சூழ்ந்ததுதான். அதாவது அவர் வறுமையில பிறந்தாரு, அவங்க குடும்பம் வறுமை அப்படின்றத சொல்லியிருக்காரு. என் தந்தையார் பெயர் பொன்னுசாமி, அன்னையின் பெயர் சிவகாமி, பெற்றோர் எனக்கு இட்ட பெயர் ஞானப்பிரகாசம். ஆனால் சரபையர் என்ற முதியவர் ஒருவர் என்னுடைய பெயரை மாற்றி சிவஞானி என்றே அழைத்தார். பின்னாளில் அவர் எனக்கிட்ட அழைத்த சிவஞானி என்னும் பெயரை சிறிது திருத்தங்களுடன் சிவஞானம் என்று நிலை பெற்றது. நம்ம சிவஞானம்னு இப்ப படிக்கிறோம். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஞானப்பிரகாசம். பேர்ல ஞானம்னு வந்திருக்கு, அப்ப நான ஆப்ஷன்ல ஞானப்பிரகாசம் அப்படின்னு பார்த்தா நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். சிவஞானம் அவர்களின் இயற்பெயர் யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஞானம்னு இருக்கு, ஞானப்பிரகாசம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருங்க. இவர் தந்தையார் பெயர் பாத்தீங்கன்னா பொன்னுசாமி, அன்னையின் பெயர் சிவகாமி. பொன்னுசாமி சிவகாமி நோட் பண்ணிக்கோங்க. இயற்பெயர் ஞானப்பிரகாசம். இவர் பேரை யார் மாத்துறதுன்னா சரபயர் அப்படின்ற ஒரு முதியவர் வந்து சிவஞானின்னு மாத்திருக்காரு. அதுவே திருத்தம் பெற்று சிவஞானம்னு மாறிடுச்சு. ரொம்ப முக்கியம், இதெல்லாம் காரணம் கூட்டல கேட்கலாம். சரபயர் அப்படிங்கிறவர் தான் ஞானப்பிரகாசம் அப்படிங்கிற பேரை சிவஞானின்னு மாத்திருக்காரு. அந்த சிவஞானி அப்படிங்கிற பேர் தான் சிவஞானம்னு மாறியிருக்கு. இது எப்படி கேட்கலாம்னா, சிவஞானம் என்னும் பெயர் ஞானப்பிரகாசம் என்பதிலிருந்து நேரடியாக மாற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது தவறு. சிவஞானம் அப்படிங்கிற பேரு சிவஞானி அப்படிங்கிற பேர்ல இருந்தா திருத்தம் பெற்றிருக்கு. சிவஞானின் பேர் வச்சது யாருன்னா சரபயர்.
அடுத்தது வறுமையால் இழந்த கல்வி. நான் பள்ளியில் 3ஆம் வகுப்பில் நுழைந்த 7ஆம் நாளில் பகல் நேரத்தில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு திரும்பவும் பள்ளிக்கு போனேன். காலையிலே பாட புத்தகங்களோடு வராததற்காக ஆசிரியர் என்னை கண்டித்தார். பிற்பகலில் புத்தகங்களை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். கையில் புத்தகமின்றி இருந்த என்னை கண்ட ஆசிரியர் பள்ளியிலிருந்து விரட்டிவிட்டார். இது எனக்கு பெருத்த அவமானமாக இருந்ததால் அழுத வண்ணம் வீட்டுக்கு வந்தேன். நான் அழுவதற்கான உண்மையால் இழந்த கல்வி இதுல நீங்க என்ன நோட் பண்ணிக்கிறீங்கன்னா, அவர் எது வரைக்கும் படிச்சிருக்காருன்னா 3ஆம் வகுப்புல ஃபர்ஸ்ட் 7 நாள் தான் ஸ்கூலுக்கு போயிருக்காரு. அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அவருடைய கல்வி, சிவஞானம் அவர்களின் கல்வின்னு பார்த்தா 3ஆம் வகுப்புல 7 நாள் தான் போயிருக்காரு. புத்தகம் வாங்குறது கூட அவருக்கு காசு இல்லாதால ஸ்கூல்ல இருந்து அனுப்பிட்டாங்க. ஸ்கூல்ல இருந்து அனுப்புனதால அவங்க அப்பா போய் சண்டை போட்டதால அவருடைய படிப்பு நின்றுச்சு அப்படின்னு ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இவருடைய படிப்பு 3ஆம் வகுப்பு 7 நாள், அவ்வளவுதான் படிச்சிருக்காரு. 3ஆம் வகுப்பிற்கு அந்த நாளில் தேவைப்பட்டவை ஆங்கிலம் தமிழ் மொழி பாட புத்தகங்கள் தான். இவற்றை கூட வாங்கி கொடுக்க என் குடும்பத்தின் வறுமை இடம் தரவில்லை. அதாவது அந்த காலத்துல 3வது படிக்கிறதுக்கு தேவைப்பட்ட புத்தகம் ஆங்கிலம் தமிழ் ரெண்டே ரெண்டு புத்தகம் தானா, அதை கூட வாங்கறதுக்கு காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த நாள்ல 3ஆம் வகுப்புக்கு தேவைப்பட்ட புத்தகம் யாதுன்னு கேட்கலாம், தமிழ் ஆங்கிலம். செல்வம் பெற்றேன். அன்னையார் இளமையிலேயே எனக்கு பயிற்றுவித்த பாக்கள் எனது இலக்கிய பயிற்சிக்கான பால பாடகங்களாக அமைந்தன. அல்லி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை பாடுவார். அந்த நேரத்தில் என்னையும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார். அதனால் சந்த நயத்தோடும் எதுகை மோனையோடும் உள்ள அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து வந்தேன். அதாவது இவர் 3வதுக்கு மேல ஸ்கூலுக்கே போல, 3வதுல 7 நாள் தான் போயிருக்காரு. ஆனா அவருக்கு இளம் வயசுலேயே இலக்கிய அறிவு இருந்திருக்கு. அது எப்படின்னா, அவங்க அன்னையார் வந்து அவங்களுக்கு இளம் வயசுலயே பாத்தீங்கன்னா அல்லி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை இந்த அம்மானை பாடலை பாட வச்சிருக்காங்க. அவங்களும் பாடியிருக்காங்க, தன் பையனையும் பாட வச்சதால அவங்களுக்கு அந்த அறிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு நூலையும் படிச்சுக்கோங்க. சிவஞானம் அன்னையார் பயிற்றுவித்த அம்மானை நூல்கள் யாவை அப்படின்னு கேட்கலாம். அல்லி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை, இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் என்ன பாடல் பாத்தீங்கன்னா அம்மானை பாடல். அடுத்து பாருங்க, அம்மானை பாடல் எப்படி இருக்குன்னா சந்த நயத்தோடும் எதுகை மோனையோடும் இருக்கும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பொருந்தாததை தேர்ந்தெடை அந்த மாதிரி கேட்கலாம். அம்மானை பாடல்கள் அப்படிங்கிறது அல்லி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை. அம்மானை பாடல் எப்படி இருக்குன்னா சந்த நயத்தோடும் எதுகை மோனையோடும் இருக்கும் பாருங்க. சித்தர் பாடல்களை நானாகவே விரும்பி படித்து மனனம் செய்தேன். அம்மானை பாடல்கள் அவங்க அம்மா மூலமா அவர் படிச்சிருக்காரு. அடுத்தது சித்தர் பாடல்களை அவரே விரும்பி படிச்சிருக்காரு. சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாகவும் நான் இலக்கிய அறிவு பெற்றேன். அப்போது அவர்கள் வெளியிடும் சிறந்த கருத்துக்களை ஏடுகளில் குறித்து வைத்துக் கொள்வேன். ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு 2 வழிகள் உள்ள, ஒன்று கல்வி மற்றொன்று கல்வி. அதாவது இவருக்கு இலக்கிய அறிவு எப்படி வந்தது அப்படின்னு தான் அந்த பேராகிராஃப்ல பாத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா பாடின அம்மானை பாடல்கள், அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா அவரே கத்துக்கிட்ட சித்தர் பாடல்கள், அடுத்தது பாத்தீங்கன்னா சொற்பொழிவு, சொற்பொழிவை கேட்டு அதன் மூலம் இலக்கிய அறிவு பெற்றிருக்காரு. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, 3மே நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அம்மானை பாடல், அடுத்தது சித்தர் பாடல் அவரா விரும்பி கேட்டது, அடுத்தது சொற்பொழிவு. அடுத்தது பாருங்க, ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு 2 வழிகள் உள்ள, ஒன்று கல்வி மற்றொன்று கேள்வி. இது கேட்கலாம், அறிவு விளக்கம் பெறுவதற்கு எத்தனை வழிகள் உள்ளன என சிவஞானம் கூறுகிறார் அப்படின்னு கேட்கலாம். கல்வி கேள்வி அப்படின்னு 2 வழிகள் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். யான் முறையாக 8 கல்வி பெற இயலாமல் போனதால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய கேள்வி ஞானத்தை பெறுவதிலேயே மிகுந்த ஆர்வம் காட்டினேன். அதாவது வறுமையால இவரால் ஸ்கூலுக்கு போக முடியல, அதனால கேள்வி ஞானம் பெறுறதுல தான் இவர் விருப்பத்தை அதிகமாக காமிச்சிருக்காரு. கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையிலே திருப்பாதிரி புலியர் நாணியார் அடிகளுக்கே மிகுந்த பங்குண்டு. இது கூட ஒரு கொஸ்டின், சிவஞானம் அவர்களின் கேள்வி ஞானத்தை பெருக்கியதில் யாருக்கு பெரிய பங்கு உண்டு அப்படின்னு கேட்கலாம். திருப்பாதிரி புலியூர் நாணியார் அடிகள், நாணியார் அடிகள் ரொம்ப முக்கியம். திருப்பாதிரி புலியூர் நாணியார் அடிகள் இவங்களுக்கு தான் முக்கிய பங்கு உண்டு. இதை நோட் பண்ணிக்கோங்க. செல்வம் பெற்றேன் அப்படின்ற பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் அம்மானை பாடல்கள் அவங்க அம்மா மூலமா கத்துருந்திருப்பாரு. அம்மானை பாடல்கள் என்னென்னா அல்லி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை. அந்த அம்மானை பாடல்கள் எப்படி இருக்குன்னா சந்த நயத்தோடும் எதுகை மோனையோடும் இருக்கும். அடுத்தது இவரா விரும்பி கத்துக்கிட்ட சித்தர் பாடல்கள், அடுத்தது சொற்பொழிவு, அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா கல்வி அறிவு விளக்கம் பெறதுக்கு 2 வழின்னு சொல்லியிருப்பாங்க, ஒன்னு கல்வி மற்றொன்று கேள்வி. இவருக்கு வந்து கேள்வி ஞானம் தான், அதுல யார் முக்கியமானவங்கன்னா திருப்பாதிரி புலியர் நாணியார் அடிகள். அவ்வளவுதான் இந்த பேராகிராஃப்ல.
புத்தகப்பித்தன், இதுல கேள்வி இல்ல, ஒரு தடவை படிச்சிருங்க. அப்படியே எனக்கு உலகியல் அறிவு தோன்றிய நாள் தொட்டு இயன்றவரை தாய்மொழியிலேனும் நல்ல புலமை பெற்றிட வேண்டும் என்று விரும்பி அதற்காக இடைவிடாது முயன்று வந்திருக்கிறேன். சுருங்கச் சொன்னால் என் அறியாமையுடன் கடும் போர் நடத்தியிருக்கிறேன். நூல் வாங்குவதற்கு போதிய பணம் இல்லாத குறையால் பழைய புத்தகங்கள் விற்கும் கடைகளுக்கு சென்று எனக்கு விருப்பமான புத்தகங்களை மிக மிக குறைந்த விலைக்கு வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் புத்தகங்களை வாங்கிவிட்டு பல வேளைகளில் பட்டினி கிடந்திருக்கிறேன். குறைந்த விலைக்கு நல்ல நூலொன்று கிடைத்துவிட்டால் பேரானந்தம் அடைவேன். என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுகிறேன். அதாவது இவருக்கு படிக்கணுன்ற ஆர்வம் இருந்ததால புது புக்கெல்லாம் வாங்கி படிக்க முடியாது, அந்த அளவுக்கு காசு இல்லை. பழைய புக்கை குறைஞ்ச விலைக்கு வாங்கி படிப்பாராம். சாப்பாட்டுக்கு வச்சிருந்த காசை கூட புத்தகம் வாங்கி படிப்பாராம். அந்த அளவுக்கு அவருக்கு புத்தக பித்தன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. பேராய கட்சி, பேராய கட்சினா வேற எதுவும் இல்ல, காங்கிரஸ் கட்சியை தான் தமிழ்ல பேராய கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டும் வேற வேற நினைச்சிடாதீங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். 1931 காந்தி இர்வின் ஒப்பந்த காலத்திலே நாடு முழுவதிலும் இருந்த பேராய கட்சிக்காரர்கள் ஆக்க வழிபட்ட வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். அதாவது ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 1931 தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடந்துச்சு. இது கூட ஒரு க்வெஸ்டினா கேட்டுருவாங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு யாது அப்படின்னு கேட்பாங்க. 1931 அந்நிய துணிக்கடை மறியல் காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி அனுமதிக்கப்படவில்லை. இது கூட கேட்கலாம், காந்தி இர்வின் ஒப்பந்தம் படி எது அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு கேட்கலாம். அந்நிய துணிக்கடை மறியல், நோட் பண்ணிக்கோங்க, அந்நிய துணிக்கடை மறியல் வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் படி அனுமதிக்கல. தீண்டாமை விலக்கு, கதர் விற்பனை ஆகியவற்றிலே பேராய கட்சிக்காரர்களை ஈடுபடுத்தியது கட்சி தலைமை. பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களிலும் கதர் விற்பனையிலும் தவறாமல் கலந்து கொள்வேன். அதாவது தீண்டாமை விலக்கு, கதர் விற்பனை, இது ரெண்டும் காங்கிரஸ் கட்சி, அதாவது பேராய கட்சி நடத்திருக்காங்க, அதுல இவரும் பங்கேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பேராகிராஃப்ல என்ன க்வெஸ்டின்னா, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 நடந்துச்சு, அதன்படி அந்நிய துணிக்கடை மறியல் அனுமதிக்கப்படவில்லை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 6 மாத கடுங்காவல், இந்த லெசன்ல இவர் 3 தடவை ஜெயிலுக்கு போனதா சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடம், நான் அடுத்தடுத்து வரும்போது சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 30/9/1932 தமிழா துள்ளி எழு எனும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக நான் சிறையிடப்பட்டேன். அதாவது 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் பார்த்தோம், அடுத்தது 32 டேட்டோட கொடுத்திருக்காங்க, அதனால டேட்டோட படிச்சுக்கோங்க. 30/9/32 39/32 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 39/32 அப்போ வந்து தமிழா துள்ளி எழு அப்படின்னு ஒரு துண்டறிக்கையை கடற்கரையில் இருக்கிற எல்லாருக்கும் இவர் கொடுத்ததால இவர் சிறையில் அடைச்சிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஜெயிலுக்கு போனதுக்கான காரணம், நோட் பண்ணிக்கோங்க. பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். அதாவது தமிழர்களை வந்து இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட சொல்றதுக்காக ஒரு அழைப்பு விட்டுருப்பாரு. அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, பாண்டியனோட பெருமை, பா பெருமை, பா வரிசையிலே வருது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டியன் பெருமை, சோழன் அப்படின்றது சிறப்பு, சேரன் அப்படிங்கிறது மாண்பு, இதெல்லாம் சொல்லி காட்டி எல்லாரையும் விடுதலை போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தாரு. அதனால இவரை ஜெயில போட்டாங்க. அவற்றை நானும் வேறு சில தோழர்களும் சேர்ந்து 100 கணக்கான பிரதிகளை கையாலேயே எழுதினோம். எதிர்பார்த்தபடியே காவலர்கள் கைது செய்தனர். வழக்கு தொடரப்பட்டு 3 மாத கடுங்காவல் தண்டனையும் ₹300 அபராதமும் விதிக்கப்பட்டது. கட்டத் தவறினால் மேலும் 3 மாத கடுங்காவல். நான் 6 மாதமும் கடுங்காவலை அனுபவித்தேன். அதாவது ஜெயில போட்டு வழக்கு தொடர்ந்துருக்காங்க, அதுக்கு இவங்களுக்கு தண்டனை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 மாதம் கடுங்காவல், ₹300 அபராதம். 3 3 ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 மாதம் ₹300. அந்த ₹300 கட்ட தவறினா மேலும் 3 மாசம் அப்படி கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்கிட்ட வசதி இல்லாதால மேலும் 3 மாசம், மொத்தம் 6 மாசம் கடுங்காவல் தண்டனையில இருந்திருக்காரு. இதெல்லாம் காரணம் கூட்டல கேட்கலாம். 6 மாதம் கடுங்காவல் தண்டனையில் இருந்தார் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. வேளா வேலைக்கு எப்படியோ எனக்கு சோறு கிடைத்து வந்தது. என்னளவில் தொடர்ந்து 6 மாத காலத்திற்கு வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன். சீவகுப்பு சோறுதான் என்றாலும் அடிக்கடி பட்டினியை சந்தித்தவனுக்கு அதுவே அமுதம்தானே. ஆனால் என் குடும்பத்தின் அவல நிலை என் நினைவுக்கு வந்த போதெல்லாம் சிறையில் தரப்பட்ட உணவை மன நிறைவோடு உண்ண முடியாதவன் ஆனேன்.
சிறையில் வந்து இவருக்கு கரெக்டா டைமுக்கு சாப்பாடு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வகு என்ன சோறுனா சி வகுப்பு சோறு, அதை வேணா நோட் பண்ணிக்கோங்க. சி வகுப்பு சோறு தான் இவருக்கு சிறையில் கிடைச்சது. அடுத்தது 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள் இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாளாகும். இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாள் அப்படின்றது 1942 ஆகஸ்ட் 8. நோட் பண்ணிக்கோங்க, இந்திய வரலாற்றில் பொன்னாள் என்பது யாது அப்படின்னு கேட்கலாம். 1942 ஆகஸ்ட் 8. இதுக்கு முன்னாடி 1906 இவர் பிறந்தார்னு பார்த்தோம், 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் பார்த்தோம், அடுத்த வருஷம் 1932 தமிழா துள்ளி ஏழு அப்படின்ற அறிக்கையை விற்றதால இவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அடுத்தது 1942 ஆகஸ்ட் 8 இந்திய வரலாற்றின் பொன்னாள், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன் பொன்னாள்னு சொல்றாங்கன்னா, இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒருமனதாக நிறைவேற்றியது. அதாவது பம்பாயில காங்கிரஸ் தெரியும், ஒவ்வொரு வருடமும் கூட்டம் நடக்கணும். அப்ப வந்து 1942 ஆகஸ்ட் 8 பம்பாயில நடந்த கூட்டத்துல இந்தியாவை விட்டு வெளியேறு அப்படின்னு ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒருமனதாக நிறைவேற்றியது அப்படின்ற தீர்மானத்தை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானம் நடைபெற்ற இடம் யாதுன்னு கேட்கலாம், பம்பாய் எந்த நாள் அப்படின்னா 1942 ஆகஸ்ட் 8. அதுதான் இந்திய வரலாற்றுல பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாள் அப்படின்னு சொல்றாங்க, நோட் பண்ணிக்கோங்க. தேசம் முழுவதுமே அன்று புத்துயிர் பெற்றது. நாடெங்கும் தலைவர்கள் கைதான நிலையில் நானும் ஆகஸ்ட் 13ஆம் நாள் வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன். ஆகஸ்ட் 8 தான் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, அதுல இருந்து 5ஆவது நாள் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 13 நோட் பண்ணிக்கோங்க, இது 2ஆவது தடவை இவர் சிறைக்கு போறது, நோட் பண்ணிக்கோங்க. எந்த சிறைச்சாலையில் அடைச்சாங்கன்னா வேலூர் மத்திய சிறைச்சாலையில அடைச்சிருக்காங்க. காமராசர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரை அங்கு நான் கண்டேன். அதாவது இவர் வேலூர் சிறையில் அடைக்கும் போது யார் யாரை மீட் பண்ணிருக்காருன்னு பாருங்க. காமராசர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம், இதை கூட ஒரு கேள்வியா கேட்டுருவாங்க. வேலூர் சிறையில் இவர் சந்தித்தவரை பற்றிய பொருந்தாததே தேர்ந்தெடு அப்படின்னு இந்த மூணு பேர்ல வேற ஏதாவது ஒரு பேரை கொடுத்து கேட்கலாம். இந்த மூணு பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, காமராசர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, காமராசர் அப்படின்றவரு கல்வி தந்தவர் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அப்பனா ஏழைகளுக்கு கல்வி தந்து அவர் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றியவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. காமராசர் வந்து ஏழைகளோட வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றியவர். இவர் ஒரு சத்தியவான், அதாவது உண்மையை மட்டும்தான் பேசுவார், சத்தியவான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப காமராசர் அப்படின்னா உங்களுக்கு ஏழைகளின் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றியவர் அப்படின் போது பிரகாசம் அப்படின்றது ஞாபகம் வந்துடணும். இவர் ஒரு சத்தியவான் அப்படின்றது சத்தியமூர்த்திக்காக சொன்னேன். அதாவது இந்த வேற ஏதாவது கொடுத்தா உங்களுக்கு பொருந்தாததை கரெக்டா நீங்க கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஹிண்ட் சொல்றேன். காமராசர் அப்படின்னா அவர் ஒரு சத்தியவான், அவர் வந்து ஏழைகளின் வாழ்க்கையை பிரகாசமா மாற்றியவர். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஆப்ஷன்ல கொடுக்கும்போது நீங்க கரெக்டா பொருந்தாததை கண்டுபிடிச்சிடலாம். காமராசர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரை அங்கு நான் கண்டேன். சில நாட்களுக்கு பின் அங்கிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றினர். ஒதுக்கப்பட்ட இடத்தின் மேற்கூரை துத்தநக தகடுகளால் வேயப்பட்டிருந்தது. கோடை காலத்தில் 120 பாகை அளவில் வெயில் காயக்கூடிய பகுதியில் மின்சார விசிறி கூட இல்லாமல் எங்களுடைய நிலை மிகவும் இரக்கத்தக்கமாக இருந்தது. அதாவது வேலூர் சிறையில தான் இவர் காமராசர், தீர சத்தியமூர்த்தி, பிரகாசத்தை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அமராவதி சிறைக்கு மாத்திட்டாங்க. இது கூட கேட்கலாம், வேலூர் சிறையில தான் இவர் காமராசரை பார்த்திருக்காரு, அமராவதி சிறையில எல்லாம் மாத்தி போட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் அமராவதி சிறையில மாத்திருக்காங்க. அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சான், அதாவது 120 டிகிரி இருந்துச்சு, அந்த ஷீட் வந்து துத்தநாக தகல்ல இருந்துச்சு, ரொம்ப ஹீட்டா இருந்துச்சு, அங்க ஒரு ஃபேன் கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சும்மா ஒரு தடவை படிச்சுக்கோங்க. தமிழகம் பற்றிய கனவு. 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடி முடிந்ததும் மறுநாள் காலை நாங்கள் ஒரு குழுவாக வடக்கெல்லைக்கு சென்றோம். அதாவது இப்ப விடுதலை வாங்கிட்டாங்க இந்தியாவுக்கு 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தமிழகத்தை மீட்டு கொண்டு வரணும்ல, அதுக்காக வடக்கெல்லைக்கு போயிருக்காங்க. இதுவே வடக்கெல்லை மீட்சிக்கான முதல் முயற்சியாக அமைந்தது. ஆசிரியர் மங்களம் கிழார் என்ற சுமார் 55 வயதுடைய பெரியாரின் அழைப்பின் மீதே நாங்கள் வடக்கெல்லைக்கு சென்றோம்.
இது ரொம்ப முக்கியம். யாருடைய அழைப்பின் கீழ் இவங்க வடக்கெல்லைக்கு போனாங்கன்னா, ஆசிரியர் மங்களம் கிழார். கிழார் அப்படின்ற வேலை இவர் ஒரு முதியவர், 55 வயது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு கேள்வியா கேட்டுருவாங்க, யாருடைய அழைப்பின் கீழ் இவர்கள் வடக்கெல்லைக்கு சென்றார்கள் அப்படின்னா மங்களம் கிழார். அவர் சிறந்த தமிழறிஞர். இந்திய விடுதலைக்கு பிறகு மாநிலங்களை மொழி வாரியாக பிரித்தனர். அப்போது ஆந்திர தலைவர்கள் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் புதிதாக அமையவிருக்கும் ஆந்திர மாநிலத்துடன் இணைக்க விரும்பினர். அச்சூழலில் வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொள்ள செய்தவர் தமிழாசன் மங்களம் கிழார். அதாவது சுதந்திரம் கிடைச்சிருச்சு நமக்கு. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் உள்ள மாநிலங்களை மொழி வாரியா பிரிச்சாங்க. அப்ப தமிழ்நாடு ஆந்திரா தனித்தனியா பிரிக்கிற நிலைமை இருந்துச்சு. அப்ப வடக்குல இருக்கிற பகுதி, வடக்குல உள்ள தமிழ் மக்களை ஒன்றா இணைக்கிறதுக்காக இவங்க வடக்க போயிருக்காங்க. அதாவது சித்தூர் மாவட்டத்துல வந்து ஆந்திரா கேட்டுட்டு இருந்திருக்காங்க, நம்ம தமிழ்நாடும் கேட்டிருக்கோம். அங்க உள்ள தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தமிழாசன் மங்களம் கிழார். இது ஒரு ரொம்ப முக்கியம். வடக்கு எல்லையில தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தமிழாசன் மங்களம் கிழார். நடந்த மாதிரி தெற்கு எல்லையிலும் நடந்திருக்கும். வடக்கு எல்லையில வந்து செய்தவர் யாருன்னா மங்களம் கிழார், தெற்கு எல்லையில செய்தவர் வேற ஒருத்தரா இருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க, வடக்கு எல்லை அப்படின்னாலே உங்களுக்கு மங்களம் கிழார் தான் ஞாபகம் வரணும். தமிழரசு கழகம் சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்தியது. சித்தூர், புத்தூர், திருத்தணி ஆகிய இடங்களிலும் வடக்கெல்லை போராட்டத்தை தொடங்கியது. அதாவது தமிழரசு கழகம் வந்து, இந்த தமிழரசு கழகத்தை தொடங்கி வைத்தவர் யாருன்னா சிவஞானம் தான். இது கூட ஒரு கேள்வியா கேட்டுறாங்க. இந்த தமிழரசு கழகம் சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்தியது. இது கூட ஒரு கேள்வியா கேட்பாங்க, தமிழர் மாநாடு எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். சென்னை, திருத்தணி, யாரால் நடத்தப்பட்டது அப்படின்னா தமிழரசு கழகம். பாருங்க, சித்தூர், புத்தூர், திருத்தணி ஆகிய இடங்களிலும் வடக்கெல்லை போராட்டம் தொடங்கியது. வடக்கெல்லை போராட்டம் எங்கெங்க தொடங்கியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சித்தூர், புத்தூர், திருத்தணி, அதாவது இந்த மூணு இடத்துக்காக தான் சண்டையே நடந்திருக்கும். சித்தூர், புத்தூர், திருத்தணி இது மூன்றும் வடக்கெல்லை போராட்டம் நடந்த இடம். தமிழர் மாநாடு நடந்த இடம்னு பாத்தீங்கன்னா சென்னை, திருத்தணி. திருத்தணி ரெண்டு இடத்துலயும் வரும். தமிழர் மாநாட்டிலயும் திருத்தணி நடந்திருக்கும், வடக்கெல்லை போராட்டத்திலயும் திருத்தணி வந்திருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட நான், மங்களம் கிழார், விநாயகம், இஎஸ் தியாகராஜன், ரஷித் என ஏராளமானோர் சிறைப்பட்டோம். சொல்லியிருந்தேன் இவர் இந்த லெசன்ல மூணு தடவை சிறையில போயிருப்பாருன்னு. இது மூணாவது டைம். ஃபர்ஸ்ட் தமிழா துள்ளி எழு அந்த அறிக்கை வித்ததுக்காக, அடுத்தது இந்தியாவை விட்டு வெளியேறு அப்படின்றதுக்காக காமராசர் கூட சிறையில இருந்திருப்பாரு. மூணாவது இந்த வடக்கெல்லை போராட்டத்துல யாரார் கூடனா, மங்களம் கிழார், விநாயகம், இஎஸ் தியாகராஜன், ரஷித் என ஏராளமானோர் சிறைப்பட்டோம். இதுல ஏதாவது மாத்தி கொடுத்துட்டு பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ரஷித் அப்படிங்கிறவரு, அவரோட ரஷித் அப்படின்றது ஒரு கிறிஸ்டின் நேம் மாதிரி இருக்கு. அப்படின்னா ரஷித் அப்படிங்கிறவரு அவருடைய மதத்தை தியாகம் பண்ணிட்டு, அதாவது கிறிஸ்டின் அந்த மதத்தை தியாகம் பண்ணிட்டு விநாயகம் கோயிலுக்கு மங்களமா கிளம்பிட்டாரு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஷித் அப்படிங்கிறவர் அப்படின்னா ரஷித் வந்துரும், அவருடைய கிறிஸ்துவ மதத்தை தியாகம் பண்ணிட்டு அப்படின்னா தியாகராஜன், விநாயகர் கோயிலுக்கு விநாயகம் மங்களமா கிளம்பிட்டாரு, மங்களம் கிழார். இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் சொல்றேன். இதுல வேற ஏதாவது கொடுத்தா அதுதான் பொருந்தாதது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஹிண்ட் சொல்றேன். வடக்கெல்லை போராட்டத்துல ஜெயில இருந்தவங்க யாராருன்னா, சிவஞானம், மங்களம் கிழார், விநாயகம், இஎஸ் தியாகராஜன், ரஷித், ஏராளமானோர் சிறைப்பட்டோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ரஷித் அப்படிங்கிறவரு அவரோட சமயத்தை தியாகம் பண்ணிட்டு விநாயகம் கோயிலுக்கு மங்களமா கிளம்பிட்டாரு. அடுத்தது பாருங்க, போராட்டத்தில் ஈடுபட்டு ராஜமுந்திரி சிறையில் இருந்த திருவாலாங்காடு கோவிந்தராசன், பழனி சிறையில் இருந்த மாணிக்கம் ஆகிய இருவரும் சிறையிலேயே உயிர் துறந்தனர். அதாவது சிறையிலே ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேரை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து வடக்கெல்லை போராட்டம். தெற்கெல்லை போராட்டத்திலையும் ரெண்டு பேர் இறந்துருவாங்க, அதை படிக்கும்போது நான் சொல்றேன். இதுல நோட் பண்ணிக்கோங்க. வடக்கெல்லையில ராஜமுந்திரி சிறையில இருந்த கோவிந்தராசன், ராஜா ராசன் அப்படி வச்சுக்கோங்க, ராஜமுந்திரி ராசன். அடுத்தது பழனி சிறையில இருந்த மாணிக்கம், பழனி மாணிக்கம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா கோவிந்தராசன், பழனி சிறையில இருந்த மாணிக்கம், ரெண்டு பேர் இறந்துட்டாங்க. சர்தார் கே எம் பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்து விட்டது. அதாவது
மொழிவாரி இது ஆணையம் அமைச்சிருப்பாங்க. அதனுடைய தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் கே எம் பணிக்கர். ரொம்ப முக்கியம், இவருடைய தலைமையில தான் சித்தூர் வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. யாருடைய தலைமையில் சித்ரா ஆந்திராவிற்கு மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். சர்தார் கே எம் பணிக்கர் தலைமையில தான் சித்தூர் ஆந்திராவுக்கு கொடுக்கப்பட்டது. பணிக்கர் அப்படிங்கிறவர் யாருனா மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையர் தலைவர். அடுத்தது பாருங்க, அதனை எங்களால் ஏற்க முடியவில்லை, மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கினோம். பாருங்க, மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என எதற்காக முழங்கினார் அப்படி கூட காரணம் கூட்டல கேட்க, சித்தூர் மாவட்டம் வந்து ஆந்திராக்கு போயிடுச்சு, அதாவது திருத்தணியாவது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முழக்கம். இதுல மாலவன் குன்றம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா திருப்பதியவும், வேலவன் குன்றம் அப்படிங்கிறது திருத்தணியையும் குறிக்குது. இது கூட ஒரு கேள்வியா கேட்டுருவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. மாலவன் குன்றம்னு அவங்க சொன்னது திருப்பதிய, வேலவன் குன்றம்னு சொன்னது திருத்தணிய. விளைவாக படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன. அதாவது ரெண்டு ஆணையம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பணிக்கர் அவருடைய தலைமையில இருந்த ஆணையம் சித்தூரை ஆந்திராவுக்கு கொடுத்துருச்சு. அடுத்தது படாஸ்கர் ஆணையம் வந்து திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருச்சு. ரொம்ப முக்கியம், படாஸ்கர் பணிக்கர் ரெண்டுமே பேப்பேன் தான் வருது. பணிக்கர் வந்து சித்தூரை ஆந்திராவுக்கு கொடுத்தவர், படாஸ்கர் வந்து திருத்தணி வரையுள்ள பகுதியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தவர். ரெண்டும் முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சென்னையை மீட்போம், இப்ப வடக்கு எல்லை பகுதியை தமிழ மீட்டுட்டாங்க, அடுத்த பகுதி சென்னை. சென்னை வந்து ஆந்திராவுக்கும் வேணும் தமிழ்நாடுக்கும் வேணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அது எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கறதான் இதுல கொடுத்துருப்பாங்க. ஆந்திர மாநிலம் பிரியும் போது சென்னை தான் அதன் தலைநகராக இருக்க வேண்டும் என்று ஆந்திர தலைவர்கள் கருதினர். அந்நாள் முதல்வர் ராஜாஜிக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்திய போது தலைநகர் காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்கவும் அவர் முன்வந்தார். அதாவது வந்து சென்னை தான் அவங்க தலைநகர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து சென்னை மாநிலத்துல முதல்வரா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. இது கூட கேள்வியா கேட்டுருவாங்க, சென்னை பிரச்சனை இருக்கும்போது தமிழகத்தின் முதல்வராய் இருந்தவர் ராஜாஜி, அப்ப வந்து தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டாங்க, சென்னை மாநிலம் தான் சொல்லுவாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, சென்னை மாகாணத்திலிருந்து பிரித்து ஆந்திரா அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் ஆந்திரத்தின் தலைநகர் சென்னை இருக்க வேண்டும் என்ற இடைக்கால ஏற்பாட்டினை பரிந்துரைப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற கருத்துக்கள் நிலவின. அதாவது சென்னையிலிருந்து ஆந்திராவை பிரிக்கிறதுக்காக ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க, அந்த ஆணையம் யார் தலைமைனா நீதிபதி வாஞ்சி தலைமை, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டு ஆணையம் பார்த்தோம், பணிக்கர் அவர் யாருன்னா மொழிவாரி மாநிலம் அமைக்கப்பட்ட தலைவர், அவர் வந்து சித்தூரை ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாரு. அடுத்தது படாஸ்கர் பார்த்தோம், அவர் வந்து திருத்தணி வரையுள்ள பகுதியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா நீதிபதி வாஞ்சு, இவர் யாருன்னா சென்னையில இருந்து ஆந்திராவை பிரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழுவோட தலைவர் நீதிபதி வாஞ்சு. இவர் தலைமையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை வந்து தற்காலிகமா வந்து ஆந்திராவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் சொல்லியிருக்காங்க, ஆனா அது அதிகாரப்பூர்வமா வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க என்ன நோட் பண்ணிக்கிறீங்கன்னா, சென்னை மாகாணத்துல இருந்து ஆந்திரம் பிரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா நீதிபதி வாஞ்சு. இதையொட்டி மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூட்டி சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினேன். அதாவது பாருங்க, இந்த பிரச்சனை நடக்கும்போது சென்னை மாநகரத்துக்கு தலைவரா இருந்தது யாருன்னா செங்கல்வராயன், நோட் பண்ணிக்கோங்க. செங்கல்வராயன் அப்படின்றவர் யாருன்னா மாநகராட்சியின் சென்னை மாநகர தந்தையா இருந்தவர் செங்கல்வராயன். அவருடைய தலைமையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, என்னன்னா தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டமை நடுவணரசை அசைத்தது, இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நடுவணரசை அசைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக 25/3/1953 அன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு நடுவணரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமான உறுதிமொழி ஒன்றை வெளியிட்டார். அதன்படி ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் என்று உறுதியளிக்கப்பட்டது, சென்னை தமிழருக்கே என்பதும் உறுதியானது. சென்னை அப்படின்ற நகரம் தமிழ்நாடுக்கு தான் அப்படின்னு உறுதியளிச்சிட்டாங்க. யாரு பிரதமரா இருக்கும் போதுனா நேரு பிரதமரா இருக்கும் போது. எந்த நாள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. 25/3/1953.
25, 3, 53 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 2, 53 வரும். அதாவது 2, 53, 53 அப்படின்ற மாதிரி படிச்சுக்கோங்க. 2, 53 வரும், 2, 53, 53 இந்த தேதியில் இருக்கிற 5 மாசத்துல இருக்கிற 3 53 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, 53 வரும், ஃபர்ஸ்ட்ல 2 வரும், அடுத்தது 5, 3, 5, 3 கொடுத்துருக்காங்க. அதனால டேட்டும் சேர்த்து கேட்டுருவாங்க. டேட்டு வருடம் ரெண்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. சென்னை தமிழ்நாட்டுக்கு தான் அப்படின்னு என்னைக்கு வந்து உறுதி அளிச்சிருக்காங்கன்னா 25, 3, 53 அதான் 2, 53, 53 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட வடக்கு எல்லை பார்த்துட்டோம், சென்னை பார்த்துட்டோம், அடுத்தது தெற்கு எல்லை பத்தி பார்க்கணும். இந்த பார்ட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம TNPSC கிரேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.